வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காண இருக்கும் சைக்கிள் ரேலி கம்பெனியினுடைய முதல் மாடல், ரேலி இண்டஸ்ட்ரியல் அப்படிங்கிற சொல்கிற வண்டி. இதுதான் ரேலி கம்பெனிக்கு உலக லெவலில் பேரை வாங்கி கொடுத்த ஒரு மாடல். இதுக்கு அடுத்தது ஒரு ரெண்டு மூணு மாடல் வந்தது. இந்த மாடலினுடைய சிறப்பை நாம் இன்றைக்கி பார்ப்போம். கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி மொத ரேலி இண்டஸ்ட்ரியல் அந்த கம்பெனியினுடைய பேரை வச்சு அதனுடைய இதுலேயே எல்லா உதிரி பாகங்களையும் வச்சு தயாரித்த வண்டி முழுக்க முழுக்க இந்த வண்டி தான். அதுக்கு அடுத்தது எந்த மாடலுமே வரலீங்களா? அதுக்கு அடுத்தது அம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்தது, ருட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்தது, ராபின்வுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்தது. இதெல்லாம் விடுங்க, முதல்ல சைக்கிள் ஓட்டுறதோட பலன்கள் என்ன அதை மட்டும் சொல்லுங்க. சைக்கிளினால மக்களுக்கு எல்லாமே பலன் தான். செலவில்லாத ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நாம் இதை பயன்படுத்தினா அது சாத்தியம். ஆனா சிலருக்கு வந்து சைக்கிள் எதிரிங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? உலக லெவல்ல இருக்கிற மருந்து கம்பெனிகளுக்கு சைக்கிள் வந்து எதிரி தாங்க. எல்லா அனைத்து மக்களும் சைக்கிளை டெய்லியும் பயன்படுத்துனாங்கன்னா மருந்து மாத்திரை வாங்குற வேலையே இருக்காதுங்க. அந்த கம்பெனியெல்லாம் இழுத்து மூடிடுவாங்க. ஆனால் நம்ம மக்கள் யாருமே இன்னைக்கு ஓட்டுறதில்லை. அந்த கம்பெனி கொடி கட்டி வியாபாரத்தில், மருந்து மாத்திரை வியாபாரத்தில் பறந்துக்கிட்டு இருக்குதுங்க. மறுபடியும் இதை ஒரு இதாக பொருட்டாக எடுத்துக்கிட்டு மக்கள் வந்து சைக்கிள் ஓட்டினாங்கன்னா நிறைய மருத்துவ செலவுகளை நம்ம குறைச்சிக்கலாங்க. உடல் ஆரோக்கியம் தன்னால் நமக்கு வந்து வசப்படும். இரத்த ஓட்ட சூழ்நிலை நல்லா இருக்கும். சர்க்கரை வியாதி கட்டுக்குள்ளே இருக்கும். யாருக்கும் சர்க்கரை வியாதி வராது. சரிங்க, நம்ம அப்படியே மெல்ல சைக்கிளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பாருங்க, முன்னாடி அப்புல ரேலி இண்டஸ்ட்ரியல்னு கொடுத்துருக்குது. பிரேக் காவடி, முன்னாடி காவடியில் பாருங்க ரேலி இண்டஸ்ட்ரியல்னு இருக்குது. பிரேக் காவடியில் ஹேண்டில் பார்ல இருக்கும். ஹேண்டில் பார்ல, ஆமாம், இங்கே பாருங்க இருக்குது. அப்புறம் கிராங்க் செட்டில் ரெண்டு சைடுமே இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட்டு ரெண்டு சைடிலுமே இருக்கும். இந்த மாடல் வண்டிக்கு தான் பாருங்கள் ஆயிலர் வரும். இது வந்து ஆயிலருங்க. இதோட சிறப்பு என்னங்க? இதில் என்னென்னா, நம்ம குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்கலாம். ஸ்டெர்மி ஆர்ச்சரினுடைய 3 ஸ்பீடு இந்த வண்டிக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது. பின்னாடி அப்போ பாருங்கள், அந்த 3 ஸ்பீடு அப்போ தான் ஸ்டெர்மி ஆர்ச்சர், 1969 1966 ஆறாம் மாதம். இன்னமுமே புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த பொருளினுடைய குவாலிட்டி 100 ஆண்டுகள் ஆனாலும் அப்படியே தாங்க இருக்கும். ஓ, அந்த அளவுக்கு அது அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, குவாலிட்டியாக செஞ்சுருக்காங்க. சீட்டில் கூட பாருங்கள், டூல்ஸ் பேக் மாட்டுறதுக்காக 2 ஊக்ஸ் கொடுத்து இந்த லெதர் பேக்கும் மாட்டிக்கலாம். இந்த லெதர் பேக்கும் புரூக்ஸ் கம்பெனியினுடையது தான். இதில் நாம் ஏதாவது வந்து டூல்ஸ், அதாவது பஞ்சர் கிட்டு இல்லைன்னா நம்ம செல்ஃபோனு ஏதோ ஒரு சின்ன ஒரு இது அட்டாச்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம். ஓ, அதுக்காக தான் இந்த சிஸ்டம். இந்த பெல்லு வந்து ரோலிங் பெல்லுங்க. அப்படியே ப்ளே பண்ணும்போது ஆகும். அப்புறம் இந்த டூமு காயிலு எல்லாமே பிரிட்டனுடையது தான். ரொம்ப நல்லா இருக்கு. இதோட லோகோ ரேலிங்களா? ஆமாம், ரேலி நோட்டிங்ஹாம் இங்கிலாந்து. இந்த மாடல் வண்டிக்கு தான் செயின் கவர் ஆயில் பாத் பார்த்தீங்கன்னா இவ்வளோ குவாலிட்டியாக நேர்த்தியான ஆயில் பாத்துங்க. இது இந்த வடிவமைப்பு 70 ஆண்டுகளுக்கு முன்னே அவங்க வந்து இந்த வண்டிக்கு பொருத்திருக்கிறாங்க. இந்த டைனமோ பற்றி சொல்லுங்க. இது வந்து ஒரு சிறப்பான 6 வோல்ட் டைனமோங்க. பின்னாடி மக்காடு டேஞ்சர் பாருங்க, ஸ்டர்மி ஆர்ச்சரினுடையது. இதனுடைய பிரதிபலிப்பு சூரிய ஒளியவே மிஞ்சிடுங்க. இந்த வண்டியில் இருக்கிற எல்லா உதிரி பாகங்களுமே ஒரிஜினல் தாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா 2 ரிம்முமே பாருங்க, அந்த வண்டியினுடைய தயாரிக்கும் போதே வந்த ரிம்மு ரெண்டுமே இங்கிலாண்டினுடையது. 80 ஆண்டுகளாயும் ரிம்மு பாருங்க எப்படி இருக்குது. அதனுடைய குவாலிட்டி மாறாத அப்படியே இருக்குதுங்க. இந்த ஸ்டாண்டுங்க, இது வந்து ஸ்டாண்டு வந்து மைலாக் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. சிறப்பான ஸ்டாண்டு தான். இந்த வண்டிக்கு மேலும் ஒரு அழகு ஊட்டுற மாதிரி அந்த ஸ்டாண்ட் இருக்குது பாருங்க.
பண்ணுறேன்.